விரைவில் பரோலில் வருகிறார் சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சசிகலா அவரின் கணவரும் புதிய பார்வை ஆசிரியருமான நடராசன் உடல்நலக்குறைவால் கடந்த மார்ச் மாதம் சென்னையில் காலமானார் அவரது இறுதிச் பங்கேற்பதற்காக சிறையிலிருந்து வந்திருந்த சசிகலா இறுதிச் பிறகு தஞ்சை அருளானந்த நகரில் உள்ள நடராசனின் வீட்டில் இருந்தார் அப்போது அவரை பலரும் சந்தித்து துக்கம் விசாரித்தனர் பரோல் முடிந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் பெங்களூரு சிறைக்குப் போனார் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அவ்வப்போது சசிகலாவை சிறையில் போய் பார்த்து வருகிறார்கள் சசிகலா மீண்டும் பரோலில் வரப்போகிறார் என்கிற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன இந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் சசிகலா மீண்டும் பரோலில் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள பிரச்சனைகள் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை தினகரன் ஆதரவு பதினெட்டு எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் அமமுக அதிமுக இணைப்பு போன்ற விஷயங்கள் பற்றி சசிகலாவிடம் ஆலோசனைகள் நடத்தப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு முன்பே கூட அவரது வருகை இருக்கலாம் என்றும் சசிகலா உறவினர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கும் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பு ஆஜராவதற்கு கூட அவர் வரலாம் என்கிற தகவலும் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையின் போது தஞ்சாவூரில் ஆண்டுதோறும் விழா எடுப்பார் நடராசன் இந்த ஆண்டு பொங்கல் விழாவை நடத்தலாமா என்கிற விவாதம் நடைபெற்ற போது வேண்டாம் என சொல்லியிருக்கிறார் சசிகலா உறவினர்கள் வழக்கமாக மூன்று நாட்கள் நடக்கும் விழாவை ஒருநாள் நடத்தலாம் என முடிவாகியிருக்கிறது அந்த விழாவில் நடராசன் பற்றி எழுதிய புத்தகத்தை போகிறார்கள்